ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய முதல் கருத்தை எங்களுக்கு பதிவு செய்யுங்க சார். நம்ம இந்த அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய விருப்பம், நம்ம தலைப்பை எடுத்துக்கணும், அதிமுக பொதுச்செயலாளர் வழக்கு தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறுவது எப்படி, உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க திரு ராமசுப்ரமணியம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அதிமுகங்கிறது நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கட்சின்னு சொன்னீங்க. எனக்கு சமீபத்தில் பார்த்த புள்ளிவரத்தினுடைய படி உலகிலே 7வது மிகப்பெரிய கட்சி அது அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி படித்தேன். ரொம்ப கரெக்ட். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கட்சி அது. அது இப்போ தற்போது ஒரு 1.5 கோடி மெம்பர்ஸ், இப்போ 1.6 கோடி மெம்பர்ஸ் கூட இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். எது என்னால் எப்படி இருந்தாலும் சரி, இது வந்து மிகப்பெரிய கட்சி. அதாவது எல்லாருக்குமான கட்சி அது. ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, வழிபோக்கர்கள், அங்கே வந்து தங்கி இழைப்பார்கின்றவர்கள், அதில் மெம்பர்ஸாக இருக்கின்றவர்கள், பொறுப்பு உள்ளவர்கள், பொறுப்பு பெற்றவர்கள், இப்படிலாம் பல பேரை சொன்னீங்க. அது தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். அந்த கட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கட்சி. அது வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய ஆளுமையை செலுத்திய கட்சி. அப்படிப்பட்ட அந்த கட்சிங்கிறது யாரால் துவக்கப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்டது. அது அவர் பொன்மலை செவல், அவர் எதை தொட்டாலுமே அது மிக சிறப்பாகத்தான் இருக்கும். அதை தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையார் அதை அற்புதமாக வழிநடத்தி சென்றார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து வழிநடத்தி சென்றாலும் கூட அவருக்கு பக்க பலமாக இருந்ததுங்கிறது சசிகலா அம்மையார் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது. அந்த கட்சி இன்னைக்கு வேணால் அவங்கள வந்து தூஷணையாக பேசலாம் பல பேர், ஆனால் அவர்களே வெளிப்படையாக பேசுகின்ற விஷயம் என்னென்னா, இந்த அம்மையார் தான் ஜெயலலிதா வெளியில் தோன்றிய முகம், ஆனால் வெளியிலே தோன்றாமல் அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி சென்றவர் என்கின்ற பெருமை உடையவர் சசிகலா அம்மையார் அப்படிங்கிறத எல்லாருமே அங்கீகாரம் செய்வார்கள். அது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தட் இஸ் த ட்ரூத், அன்டைலூட்டட் ட்ரூத். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இன்னைக்கு அந்த கேஸை போய் எதுக்காக இப்படிலாம் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியல. உண்மையிலேயே இந்த அவங்க வந்து பொதுச் செயலாளர் அந்த அதெல்லாம் அந்த அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திக்கணும், கோர்ட்டில் இன்னும் தள்ளி செல்ல வேண்டும், இன்னும் டிலே பண்ணணுங்கிற மாதிரி போனதுக்கு தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நீங்கள் சொன்னது போல் ஒரு கூட்டு வைத்திருக்கின்றது. இட் ஹஸ் டு பி டிசைடட் ஆஸ் குவிக்லி அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரைட், திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. பட் இந்த கட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சார். இன்னைக்கு எதிர்கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக மிகப்பெரிய அளவிற்கு இருந்து அவங்க தொடங்கப்பட்ட அந்த நாள்லேருந்து எனக்கும் தெரியும். நம்ம எல்லாம் விட திரு துரைக்கண்ணா கருணா அவர்களுக்கு ஆரம்ப நாள்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சு அந்த கட்சியை பற்றி நன்றாகவே தெரியும். பட் நான் என்று நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினாரோ அன்னிலேருந்து ரொம்ப ரொம்ப கூர்மையாக கவனித்து கொண்டிருப்பவன் என்பதும் நான் மிக மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அந்த கட்சிங்கிறது எவ்வளவு தூரம் இந்த 30-32 வருஷம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு ஊறு விளைக்கின்ற வகையினிலே பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ என்னுடைய தாழ்மையான கருத்து, நான் பல முறை அதை இன்ஃபேக்ட் இதை சசிகலா அம்மையார் வந்து பெங்களூர்லேருந்து வரும்பொழுது, சரி அதை விடுவோம், அதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சசிகலா அம்மையார் இந்த கேஸ் நடந்து பாருங்க, அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பினாங்களே, அந்த கேஸுக்கு ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடணும்னு பல முறை நான் வந்து எடுத்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய இஷ்யூஸ் அதில் ரிசால்வ் ஆகவே இல்லை. அதாவது மெயின் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அப்பீலுக்கு போகிறாங்க, அது தள்ளுபடி ஆனது. ஆனால் நிறைய இஷ்யூஸ் அதில் இருக்குது. சசிகலா அம்மையாருக்கு சார்பாக நிறைய இஷ்யூஸ் அதில் இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட வேண்டும் அப்படிங்கிற முறையில் நான் பல முறை பேசியிருக்கின்றேன். அதுக்கு டைம் லிமிட்டு கூட கிடையாது, அதுக்கு டைம் லிமிட் கூட கிடையாது. ஆகவே இன்று கூட நான் ரொம்ப தாழ்மையான விண்ணப்பம் வைப்பது என்னவெனில், வந்து இப்போ இம்மீடியட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட வேண்டும் என்பது தான். சரி, அதை ஒரு பார்ட் நான் சொல்லிட்டு அடுத்தாக போன, அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வரும்பொழுது நான் தான் முதன் முறையாக இந்த வார்த்தையை சொன்னது. அவங்க வந்து ராஜமாத்தான், நீங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள்,
அந்த அம்மையார் இல்லைன்னா சத்தியமாக இந்த அதிமுக என்பது தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருப்பது என்பது மிக 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 சந்தேகம்தான். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் வந்து சிறுமைப்படுத்தும் வகையில் அவங்கள வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக கூட இருக்க வேண்டாங்கிற பேர் கேஸெல்லாம் போடுறதுங்கிறது மிக வருத்தத்துக்கும் வேதனைக்கும் உரிய சமாச்சாரம். இப்போ என்ன அவங்க செய்யணும்னா, முதல் ஜெனரல் செக்ரட்டரியாக கூட இல்லைன்னா கூட எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அன்றைய அப்போதான் நன்றாக இருக்க முடியும் அந்த கட்சி. அது வந்து யாரும் வேறுபாடு வித்தியாசங்கள் இல்லாமல் ஓபிஎஸ் சிபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாமியார் அதில் அவங்களுக்கு தலைமை பதவி கொடுக்கணும். அவங்க ஜெனரல் ஒன்றும் பதவி இல்லை, நான் அடுத்தது ஏதோ பெரிய பொலிட்டிக்கல் பொசிஷனுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருந்ததுன்னா எப்போ வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும்னு அதிமுக பேசுகின்றார். நல்லது, நான் நம்புகின்றேன் சார். முதல் கட்ட கருத்து ரொம்ப சிறப்பாக விளக்கமாக உங்களுடைய கருத்துக்களையும் அதிமுகவினுடைய இன்றைய தேவை என்ன என்பதையும் நீங்கள் பதிவு செஞ்சீங்க ஒரு கல்வியாளராக.